புது வருஷம் பிறக்க போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜிம்மில் ஜாயின் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படி ஒரு வேலை நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 4, உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை. உங்களோட கோல் வெயிட் ஏற்றுறதா இருக்கலாம், இல்லை வெயிட் இறக்குறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் ரொம்ப பெரும்பான்மையாக நேச்சுரலான பொருளாக இருக்கணும். அது அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குறையும். இது எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் ஏற்றணும் அப்படின்னா அசைவம், காய்கறி, பழங்கள் கூட தானிய வகைகளை தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை எப்படி சாப்பிட்ணும் ஆரோக்கியமான முறையில், இதுங்களை ரொம்ப எண்ணெய் ஊற்றி சமைச்சு மசாலா போட்டு அன்ஹெல்தியாக மாற்றாமல் எப்படி ஹெல்த்தியாக சமைக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸும் தேவையில்லை. அது ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லை மாஸ்கைனராக இருக்கலாம், இல்லை கிரியேட்டினாக இருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு நேச்சுரலான சோர்ஸ்லேருந்து சூப்பராக கிடைக்கும். அதை பற்றின நாலேஜ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நம்பர் 3, நீங்கள் ரொம்ப பெருசாக எதுவும் செலவே பண்ணாதீங்க. ஜிம் ஃபீஸ் மட்டும் கொடுங்க போதும். அதை தவிர பிராண்டடாக ஷூஸ் வாங்குறது, பயங்கரமாக டிஷர்ட்ஸ் வாங்குறது, ஹெட்பேண்ட் போடுறது, அப்புறம் ஷேக்கரு, அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாட்ச், அது இதுன்னு தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் செலவே பண்ணாதீங்க. அது எல்லாமே அன்னெசரி. ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து உங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டு நீங்கள் அந்த லெவலுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்குங்க. எதையும் ஆரம்பத்துலேயும் வாங்காதீங்க. பட் ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா காசு செலவு பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காகவே அந்த விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு அதுக்காகவே போவாங்க, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் ஒரு டவல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிம்முக்கு போகிறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு டவல். உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு டவலே போதும். ஒரு நல்ல நீளமான ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஜிம்மில் அந்த வேர்வை துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டவல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கூட ஒரு வாட்டர் பாட்டில், முடிஞ்சளவு கண்ணாடி ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா சூப்பர். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்ஸ் மாதிரி நல்லா உடம்ப நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. லூஸாக இருக்கணும். ஏன்னா அது லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்கேயும் உடம்பெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்பர் 2, நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்டியோ பிடிக்குன்னா ரன்னிங் மாதிரி போங்க. கொஞ்சம் மசில் பில்டிங் மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னா கொஞ்சம் புஷ்அப்ஸு, புல்அப்ஸு அதெல்லாம் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பேசிக் எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பயங்கரமாக உடம்பு வலிக்கு அடுத்த நாள் மசில் சோர்னஸ்லாம் செம்மையாகவே இருக்கும். ஸோ அது என்னன்றதை கற்றுக்கோங்க. அது நீங்கள் அதை பற்றி லைட்டாக ஒரு ஐடியா இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா ரொம்ப நாள் பண்ண முடியும். டைரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு 4 நாளில் 6 பேக் வரணும்னு கொஞ்சம் ஓவர் இன்த்துவாக ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா உடம்பெல்லாம் வலி எடுத்துக்கோ, அப்புறம் அடுத்த நாள் ஜிம்முக்கு போக மாட்டீங்க. ஆனால் இந்த வலின்றது ஒரு சுகமான வலி தான், பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்பர் 1, இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம்தான் உங்களோட பர்சனாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு ஓவர் நைட்டில் உங்களோட பர்சனாலிட்டியை ஒரு புது விஷயத்துக்கு உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஜிம் ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜிம் ஜாயின் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட். உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட டைம் செலவாகிறது மட்டும் இல்லை, 1 ஹவர்ன்றது மட்டும் இல்லை. நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, போயிட்டு வந்தப்பறம் ஒரு 1/2 hour, அதுவும் தவிர ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அது மாதிரி சாப்பிட்ணும். ஸோ ஓவரால் உங்களோட டே அப்படியே ஜிம்முக்குன்னே டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினிங்கில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஜிம் லைஃப் ஸ்டைல், ஒர்க் அவுட் லைஃப் ஸ்டைலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது, கரெக்டான நியூட்ரிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கு நிறையா வீடியோஸ் பாருங்கள், புக்கு படிங்க, அதை பற்றி தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசுங்க, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாலேஜுக்கு, இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிரும். நீங்கள் நல்லாவே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை அட்டைன் பண்ண முடியும். தட்ஸ் இட். இதுங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு முடிவெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். டயட்டு, லைஃப் ஸ்டைல், ஹெல்த் இதுங்களை பற்றி ஓவர் காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.